அதான் வெறும் வயலன்ஸாக ஓவர் வயலன்ஸாக இருந்துச்சு பழைய மூவி தான். இந்த ஓவர் வயலன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு செம ஜாலியாக மாசாக இருக்குது. சீரியல் மாதிரிலாம் இல்லை, படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. விஜயோட ஆக்டிங்லாம் பிடிச்சிருக்கு. ஆ, அருமையாக அருமை அருமையாக அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, பட் சென்டிமெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பிளாக் பஸ்டர் மூவி தான். வர எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்குள்ள கனெக்ட் பண்ணி ரொம்ப காண்டாரமாக இருக்குது. அருமையாக இருக்குது, படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. விஜய் வந்து அடுத்தடுத்து இதே மாதிரி ஃபேமிலி மூவியாகவே நடிச்சுட்டு இருந்தால் அது வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்க? இல்லை, நல்ல சென்டிமெண்ட் தான். வெறும் வயலன்ஸாக ஓவர் வயலன்ஸாக இருந்துச்சு பழைய மூவி தான். இல்லை, ஓவர் வயலன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிக்கும். படத்தில் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும், எல்லாரும் பார்க்கணும். நல்ல படம், நல்லா இருக்கு, பெஸ்ட்டு. இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு. சீரியல் மாதிரி? நோ 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 நோ, சீரியல் மாதிரிலாம் இல்லை. செம்மையாக இருக்குது படம், நல்லா இருக்கு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இன்னும் எத்தனை தடவை பார்க்க சொன்னாலும் பார்ப்பேன். செம்மையாக இருக்குது படம். என் படம் பக்கா பேக்கேஜிங், நல்லா இருக்கு. விஜய் ஆக்டிங் செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ படம் சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்னா? இல்லை இல்லை, அந்த மாதிரி இல்லை, படம் பக்காவாக இருக்குது. ஃபேமிலிக்கான படம் இது. ஃபேமிலி படமாக ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அதே இதே மாதிரி படமும் நடிக்கலாம். நடுவில் வந்து அந்த லோகேஷ் கண்ணா படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குல்ல. விஜய் ஆக்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு? எல்லாமே நல்லா இருக்கு. படம் வந்து சீரியல் மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றாங்களா? இல்லை இல்லை இல்லை, செம ஜாலியாக மாசாக இருக்கு. விஜய் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, கண்ணீர் வருது. ரஞ்சிதமே சாங் நல்லா இருந்துச்சு.